இந்த இணைய விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, இயக்குனர் சிகரம், அன்புக்கும் பாசத்துக்குரிய பாலச்சந்திரன் அவர்களே, வரவேற்பு உரையாற்றிய தம்பி இயக்குனர் முத்துராமன் அவர்களே, கலை உலகில் தன்னுடைய நடிப்பாற்றலின் மூலம் ஒரு தனி இடம் பெற்று இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்துரை வழங்கிய அருமை நண்பர் விசு அவர்களே, தமிழ்நாட்டிலே உள்ள ரசிகர்களுக்கு எல்லாம் ரசிகரான இந்தியன் வங்கியினுடைய மேலாளர் நிர்வாகி அருமை நண்பர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, விழாவிற்கு வருகை தந்துள்ள கலை உலக பெருமக்களே, பத்திரிகை உலகத்தின் அன்புக்குரிய நண்பர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, என் உயிரினும் மேலான அன்பு புது புது அர்த்தங்கள் வெள்ளி விழா நிகழ்ச்சியும் ரயில் சிநேகிதம் என்ற தொலைக்காட்சி தொடரில் பதிவு நாடா வெளியிடுகின்ற நிகழ்ச்சியினையும் ஒன்றாக இணைத்து அதிலே கலந்து கொள்ளுகின்ற அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கிய கவிதாலயா நிறுவனத்தாருக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் பேசும் பொழுது நான் எண்ணிக்கொண்டேன், இந்த விழா பாலச்சந்தரை பாராட்டுவதற்காகவா அல்லது என்னுடைய பிறந்த நாள் விழா முன்கூட்டியே அச்சாரமாக இங்கே நடைபெறுகிறதா என்று. நல்ல வேளையாக ஒரு கட்டத்தில் அதை நிறுத்திக் கொண்டு புது புது அர்த்தங்கள் குறித்தும் ரயில் சிநேகம் குறித்தும் அந்த சித்திரங்களிலே நடித்த நடிகர்கள் நடிகைகள் ஒத்துழைத்த கலை நிபுணர்கள் குறித்தும் பாலச்சந்தர் அவர்கள் பேசி முடித்திருக்கின்றார். அவர் இங்கே குறிப்பிட்டதைப் போல நானும் அவரும் தஞ்சை தரணியைச் சேர்ந்தவர்கள். தஞ்சை தரணியில் நான் திருவாரூரில் வாழ்ந்தபோது அவர் நன்னிலத்திலே வாழ்ந்தவர். இன்றைக்கு நன்னிலம் தமிழகத்தையே நன்னிலமாக ஆக்குவதற்கு ஏதுவான வகையில் பெரிய பெரிய எண்ணெய் கிணறுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அதன் பெயர் மாத்திரம் நன்னிலம் அல்ல, அது இந்த மாநிலத்தையே நன்னிலமாக ஆக்கும் என்ற அன்றைக்கே யாரோ தீர்க்க தரிசனமாக அந்த ஊருக்கு பெயர் வைத்ததைப் போல பேரறிஞர் அண்ணா அவர்கள் காவிரி வட்டத்திலே எண்ணெய் கிடைக்கும் என்று கூறிய போது அதை கேலி செய்தவர்கள் எதிர்த்து பேசியவர்கள் எல்லாம் என்று அன்றைக்கு அண்ணா சொன்னது உண்மைதான் என்பதை ஒத்துக்கொள்ளுகின்ற அளவிற்கு காவிரி வட்டத்திலே எண்ணெய் கிடைக்கிறது, அதுவும் நன்னீல வட்டாரத்திலே கிடைக்கிறது, அதன் முதல் தொழிற்சாலை நன்னீல வட்டத்திலே அமைய இருக்கிறது என்பதை எண்ணும் பொழுது அங்கே ஒரு கலை உலக தொழிற்சாலை அந்த நன்னிலத்திலே உதயமானது, அதற்கு பெயர்தான் பாலச்சந்தர் என்று நான் பூரிப்போடு இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனக்கும் அவருக்கும் நீண்டகால நட்பு உண்டு. அவர் எதிர்நீச்சல் போட்டே வளர்ந்த ஒரு இயக்குனர் என்பதும்
அவரிடத்திலே பயின்றவர்கள் அவரோடு இணைந்து கலை உலகத்திலே உழைந்தவர்கள் பெரும்பாலும். அவர்களுடைய இயக்கங்களை, அவர்களுடைய படங்களை எதிர்நீச்சல் போட்டேதான் தமிழ்நாட்டிலே வெற்றிகரமாக மக்களுடைய அன்பான ஆதரவை பெறுகின்ற வகையிலே பணியாற்றி இருக்கிறார்கள், பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் நாம் அனைவரும் அறிந்த உண்மையாகும். அவருடைய படத்திலே நடித்தவர்களிலே இன்றைக்கு நம்முடைய திருமதி சவுகார் ஜானகி அவர்கள் என்னிடத்திலே விருதினை பெறும்பொழுது சொன்னார்கள், மூன்றாவது முறையாக பாலச்சந்திரன் படத்திற்காக உங்களிடத்தில் விருது பெறுகிறேன், எதிர்நீச்சல், இரு கோடுகள், இன்றைக்கு புது புது அர்த்தங்கள், இந்த மூன்று படங்களுக்கும் உரிய விருதை உங்களிடமே பெறுகிறேன் என்று அவர்கள் இங்கே மகிழ்ச்சி பொங்க குறிப்பிட்டார்கள். இரு கோடுகளிலே சவுகார் ஜானகி நடித்த போதும், எதிர்நீச்சலிலே பட்டு மாமியாக நடித்த போதும், பிறகு இப்பொழுது புது புது அர்த்தங்களிலே நடித்த நிலையிலும் எத்தகைய மாறுபாடுகள், எத்தகைய வேறுபாடுகள், எவ்வளவு கால இடைவெளி, அதற்கிடையிலே கூட அவர்களால் அற்புதமாக நடிக்க முடிந்தது, முடிகிறது என்பதை நாம் கண்டுபிடித்திருக்கின்றோம். அதே போலவே இந்த படத்தில் நடித்துள்ள ஜெயசுத்ரா அவர்களானாலும் மற்றும் நம்முடைய நண்பர் பூரணம் விஸ்வநாதன் அவர்களானாலும் இவர்களெல்லாம் நீண்ட காலமாக கலை உலகத்திலே அறிமுகமாகி இளமை காலம் தொட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளங்களை கவர்ந்தவர்கள். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு இங்கே முதல் முதலாக என்னுடைய முன்னிலையிலே விருது பெற்ற ரகுமான் மற்றும் கீதா, சித்தாரா, சவுகார், ஜெயசுத்ரா, பூரண விஸ்வநாதன், சார்லி, ஜனகராஜ், விவேக் ஆகிய நடிகர்களும், பாடல் எழுதிய நண்பர் வாலியும் ஒளியமைப்பின் மூலமாக ஒரு அற்புதத்தையே புரிந்திருக்கின்ற ரகுநாத ரெட்டியும், இசை ஞானி இளையராஜாவும் இத்தனை மலர்களையும் தொகுத்து ஒரு மாலையாக ஆக்கி நமக்கு தந்துள்ள இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்களும், அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ரசிகர் பெருமக்களும் காரணகர்த்தாக்களாக விளங்குகின்ற நிலையில் இந்த வெள்ளி விழா நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எதிலும் ஒரு எதிர்ப்பு இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். எல்லோருமே பாராட்டிக் கொண்டிருந்தால் அவர்கள் முன்னேற முடியாது, திருந்திக் கொள்ளவும் முடியாது என்ற ஒரு கருத்தை தன்னுடைய பேச்சினிடையே பாலச்சந்தர் குறிப்பிட்டார். ஒரு நல்ல அரசை கூட நடைபெற்றாலும் கூட அந்த அரசுக்கு இடித்து சொல்லுகின்றவர்கள் வேண்டும் என்று இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் பெருந்தனை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் அதை எப்படி சொல்லுகிறார் என்றால், இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன், கெடுப்பார் இல்லானும் கெடும். இடித்து சொல்லுகின்ற ஒருவர் இல்லாமல் போனால் எல்லோருமே பாராட்டி கொண்டு குறை கண்ட இடத்தில் அந்த குறை எழுத்தை சொல்லாமல் எல்லோருமே போழ்ந்து கொண்டிருந்தால், இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் ஒருவர் இருப்பானே ஆனால் கெடுப்பார் இல்லானும் கெடும். அவனை யாரும் கெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவரே தானாகவே கெட்டு விடுவான் என்று. எனவேதான் இந்த எதிர்ப்பு என்பது வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. நான் சுய புராணம் பாடுவதாக நீங்கள் கருதக்கூடாது. பாலச்சந்திரன் குறிப்பிட்ட என்னுடைய ஆரம்பகால படங்கள், பராசக்தி போன்ற படங்கள் வெளிவந்த போது எத்தகைய எதிர்ப்பு நாட்டில் மூட்டிவிடப்பட்டது என்பதை அந்த காலத்து ரசிகர்கள் நன்றாக அறிவார்கள். இன்றைக்கும் பல பேருக்கு அந்த வரலாறு தெரியும். பராசக்தி படம் வெளிவந்த பொழுது எல்லா பத்திரிகைகளும் பாராட்டிய நேரத்தில்
தினமணி கதிர். அப்பொழுது என்னுடைய நண்பர் சாவி அதில் ஆசிரியராக இல்லை. நான் சொல்வது 1952 தினமணி கதிர். தினமணி கதிர் வார பத்திரிகையில் அட்டைப்படமே பராசக்தி திரைப்படத்தை கேலி செய்து அட்டைப்படமே வெளியிடப்பட்டது. உள்ளே ஒரு 10 பக்கம் விமர்சனம் எழுதப்பட்டிருந்தது. விமர்சனம் என்றால் வரிக்கு வரி தாக்குதல். அதிலும் குறிப்பாக பராசக்தி உரையாடல்களை பற்றி அந்த விமர்சகர் எழுதிய போது, கூழாங்கற்களை தகரண்டப்பாவிலே போட்டு ஆட்டுவது போல் இருக்கிறது இந்த படத்தினுடைய வசனமே என்று அன்றைக்கு தினமணி கதிர் விமர்சனம் எழுதியது. பராசக்தியில் நான் எழுதிய வசனங்கள் அந்த பத்திரிகைக்கு அப்பொழுது கூழாங்கற்களாக தெரிந்தது. கூழாங்கற்கள் தான் இன்றைக்கு இந்த விழாவிலே நம்முடைய நண்பர்கள் எல்லாம் பாராட்டியதை போல வைரங்களாக பின்னர் மாறி இருக்கின்றன. காரணம், என்னுடைய எழுத்தாற்றலை நான் குறிப்பிடுவதாக யாரும் கருதக்கூடாது. அந்த கருத்துக்களை சொல்லுகின்றேன். ஒரு காலத்திலே கூழாங்கற்களாக இகழப்பட்ட கருத்துக்கள் இன்றைக்கு வைர மணிகளாக ஏற்றி போற்றப்படுகின்றன என்பதற்காக நான் சொல்லுகின்றேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்ப்பு உண்டு. என்னுடைய அருமை நண்பர் MGR அவர்கள் மந்திரகுமாரி படத்திலே நடிக்க வேண்டும் என்று நான் பிடிவாதப்படுத்திய போது, அப்பொழுது சொன்னார்கள், அவருக்கு இந்த தவணையிலே ஒரு கோடு இருக்கிறது, ஒரு மடிப்பு இருக்கிறது, எனவே குளோசப்புக்கு அவருடைய முகம் சரிப்பட்டு வராது என்று சேலம் மாடல் தியேட்டரில் சொன்னார்கள். அதற்காகவே அந்த தவணையிலே உள்ள சிறு மடிப்பை, அந்த பள்ளத்தை மறைக்க மந்திரகுமாரி படத்திலே வீரமோகன் கதாபாத்திரத்துக்கு ஒரு சிறிய தாடி வைக்கப்பட்டது, அதை மறைப்பதற்காக. பிறகு பார்த்தால் அவருடைய வேகமான வளர்ச்சியில் அந்த தவணையிலே உள்ள மடிப்பே அவருடைய முகத்திற்கு ஒரு அழகாக ஆயிற்று. அவருடைய முன்னேற்றத்தின் காரணமாக அவரை கலை உலகம் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக. எதற்கு நான் இதை சொல்ல வருகிறேன் என்றால், பராசக்தி படத்தினுடைய வசனத்தை பற்றி விமர்சித்து எழுதிய தினமணி கதிர் அட்டைப்படத்தில் ஒரு கேலி சித்திரம், ஒரு சுவரில் ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த போஸ்டர் ஒரு சினிமா விளம்பர போஸ்டர். அந்த படத்திற்கு பெயர் பரபிரம்மம். கதை வசவு தயாநிதி. பரபிரம்மம் என்ற படம், கதை வசவு தயாநிதி என்று விளம்பரம். இதுதான் கார்ட்டூன் கேலி சித்திரம். எழுதப்பட்டவை பராசக்திக்கு வசனங்கள் அல்ல, வசவுகள் என்று மக்களுக்கு உணர்ந்தவும், பராசக்தி என்கின்ற புனிதமான பெயரால் நான் வேறு கருத்துக்களை இதில் புகுத்தியிருக்கிறேன் என்பதை குறிப்பிட்டு காட்டவும் அப்படி ஒரு விளம்பரம் வந்தது, ஒரு கேலி சித்திரம் வந்தது. அது எனக்கு எவ்வளவு பயன்பட்டது என்றால், காலையிலே பத்திரிகையை பார்த்தேன், மாலையிலேயே தினமணிக்கும் மற்ற பத்திரிகைகளுக்கும் ஒரு விளம்பரம் கொடுத்தேன். அடுத்த நாடகம் கருணாநிதி எழுதும் பரபிரம்மம் என்று விளம்பரம் கொடுத்தேன். தினமணி பத்திரிகை அந்த விளம்பரத்தை போட மறுத்துவிட்டது. அன்று இரவே நண்பர் M.N. கிருஷ்ணன் என்ற ஒரு நடிகர், உங்களுக்கு தெரியும், உங்களுடைய கோவை செய்யும் எல்லாம் இருக்கிறார், உங்களுக்கு தெரியும், அண்ணாவோடு நடித்தவர். நான் கோபாலபுரத்திலே, வடக்கு கோபாலபுரத்திலே கலைவாணனுடைய இல்லத்திற்கு அருகாமையிலே பொழுது குடியிருக்கிறேன். M.N. கிருஷ்ணனை உட்கார வைத்துக் கொண்டு இரவோடு இரவாக பரபிரம்மம் என்ற நாடகத்தை எழுதி முடித்தேன். தினமணி கதிர் எனக்கு தலைப்பு தராவிட்டால் பரபிரம்மம் என்ற ஒரு நாடகத்தை நான் எழுதியிருக்க முடியாது. ஒரே இரவிலே நாடகத்தை எழுதி முடித்து அந்த நாடகத்தில் நானும் நடிகர் திலக சிவாஜியும் ஒரு 100 நாடகங்களுக்கு மேல் தமிழ்நாட்டிலே நடித்திருக்கின்றோம். பரபிரம்மம் என்கின்ற பெயரால். எனவே எதிர்ப்புக்க சில நேரத்தில் நம்மை ஊக்கப்படுத்துகின்ற கருவிகளாக மாறுகிறது என்பதற்கு அது ஒரு அடையாளம். அதே போலவே நம்முடைய பாலச்சந்திரன் அவர்களுடைய படங்கள் கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளானது உண்டு. கடுமையான கண்டனங்களுக்கு ஆளானது உண்டு. அவைகளை அவர்
சிந்தித்து பார்த்திருக்கிறார் என்னாலும் கூட. அதனால் மனச்சோர்வடையாமல் தவறு இருந்தால் திருத்திக் கொண்டு மேலும் மேலும் தன்னுடைய முயற்சியிலே ஊக்கத்தோடு ஈடுபட்ட காரணத்தால் இன்றைய தினம் ஒரு படம் அல்ல இரு படம் அல்ல அவருடைய பல படங்கள் வெற்றி விழாக்களை வெள்ளி விழாக்களை கொண்டாடுகின்ற அளவிற்கு தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவை பெற்று திகழ்கின்றனர். நேற்றைய தினம் காலையிலே தான் ரயில் சிநேகம் அந்த பதிவு நாடா படம் அவரால் எனக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதிலே 8 வாரத்து கதை இருக்கிறது, அதை நீங்கள் பார்த்து விடுங்கள் என்று அவர் அன்பு கட்டளையை பிறப்பித்திருந்தார். இரவு 10 மணிக்கு மேல் இல்லம் திரும்பிய நான் உணவு அருந்துவிட்டு அந்த படத்தை பார்த்து முடிக்க 2 மணி ஆயிற்று. பிறகு 3 மணிக்கு தான் தூங்க சென்றேன். காலையிலே இன்று தலைமைச் செயலகத்திலே விரிவான விவாதங்கள் 2-3 அமைச்சர்களுடைய இலாக்காக்களை இணைத்து அதற்கு பிறகு மாலையிலே ஒசூரிலே மூடப்பட்ட ஒரு தொழிற்சாலையை திறப்பதற்காக நிர்வாகிகளோடும் தொழிற்சங்க தலைவர்களோடும் பேச்சுவார்த்தை, அவைகளை முடித்துவிட்டு இங்கே இந்த விழாக்களை கலந்து கொள்ள வந்தேன். இருந்தாலும் நான் எந்த மேடைக்கு செல்வதாக இருந்தாலும் தயாரிப்பு இல்லாமல் அதை பற்றி சிந்திக்காமல் செல்வது இல்லை. அது மாத்திரமல்ல, ஒரு படத்தினுடைய வெள்ளி விழா இன்னொரு தொலைக்காட்சி படத்தை வெளியிடுகின்ற விழா என்ற காரணத்தால் ஏற்கனவே பார்த்த புது புது அர்த்தங்கள் படத்தை மீண்டும் ஒரு முறை அசை போட்டு நினைவுபடுத்திக் கொண்டு இந்த புதிய தொலைக்காட்சி படத்தை பார்த்துவிட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் தம்பி மாண்டரின் சீனிவாஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மாலை சூட்டி வாழ்த்துகின்ற வாய்ப்பையும் எனக்கு அளித்தார்கள். நேற்றைக்கு எங்கள் தலைமைச் செயலாளருடைய இல்லத்து மனவிழாவிலும் அவருக்கு பொன்னாடை சூட்டி வாழ்த்துகின்ற வாய்ப்பை நான் பெற்றேன். அந்த இளம் தம்பி என்னை வாழ்த்துங்கள் என்று கேட்டுக்கொண்டார். பக்கத்தில் இருந்து வாழ்த்தினேன். பொதுமக்களாகிய உங்கள் மத்தியிலும் அந்த தம்பியினுடைய ஆற்றலை வியந்து போர்த்தி பாராட்டி வாழ்க வளர்க வெல்க என்று நான் இங்கே வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். ரயில் சிநேகம் படத்தையோ அல்லது பாலச்சந்தருடைய எந்த படமானாலும் எதை எவ்வளவு பழைய படமானாலும் அதை பார்க்கிற நேரத்தில் எனக்கு ஏற்படுகின்ற உணர்வு அஜந்தா ஓவியங்களை பார்ப்பதைப் போல, சித்தன்னவாசல் சிற்பங்களை பார்ப்பதைப் போல, எல்லோரா சிற்பங்களை பார்ப்பதைப் போல, மாமல்லபுரம் சிற்பங்களை பார்ப்பதைப் போல, தலை சிறந்த ஓவியர்களுடைய அவர்கள் வரைந்த அழகுமிகு இயற்கை காட்சி சித்திரங்களை பார்ப்பதைப் போல பாலச்சந்திரன் அவர்களுடைய படங்களை நான் பார்த்து மகிழ்ந்தவன், மகிழ்ந்து கொண்டு இருப்பவன். அதனால்தான் அவர் தயாரித்த அல்லது இயக்கிய எந்த படமானாலும் அந்த படங்களை காண வருகை என்று அழைக்கும் பொழுதெல்லாம் தட்டாமல் தவறாமல் தயங்காமல் சென்று அந்த படங்களை நான் பார்க்கிறேன். புது புது அர்த்தங்கள் நண்பர் விசு அவர்களுக்கு எடுத்து காட்டி அதை பாலச்சந்திரர்களும் தொடர்ந்து பேசி ஓடி வந்தவள் ஒருத்தி கணவனை விட்டு கணவனால் ஏமாற்றப்பட்டு ஓடி வந்தவள் ஒருத்தி, மனைவியால் சந்தேகிக்கப்பட்டு ஓடி போன ஒருவர், இந்த இருவரும் சந்திக்கின்ற காட்சிகள் அவர்கள் ஒரு பெரும் குழியிலே விழுந்து சேற்றிலே சிக்கிக் கொள்கிற நேரத்திலே கூட வேறு ஒரு சேற்றிலே சிக்காமல் தப்புகிற அந்த பண்பாடு மிக்க காட்சிகளை எல்லாம் நம்முடைய நண்பர் பாலச்சந்திரர்களுக்கு எடுத்து கூறி அவர்கள் தவறி போகாமல் இருப்பதற்காகத்தான் இடையிலே கீதையை வைத்தேன் என்று சொன்னார். சில பேர் கீதையை வைத்துக் கொண்டே தவறுவது உண்டு. தவறுக்கு மறைப்பாக கீதையை பயன்படுத்திக் கொள்வதும் உண்டு. நான் இருக்கிற இடங்கள் நான் நினைப்பதை சொல்லாமல் இருக்க முடியாது அல்லவா?
அதனால் எனவே கீதை இடையில் அறிந்த காரணத்தால் அவர்கள் தவறவில்லை என்று மக்களுக்கு தான் சொல்வதாக குறிப்பிட்டார். நான் அவரை விமர்சிப்பதாக கருதக்கூடாது, உரிமை இருக்கிற காரணத்தால் விமர்சிக்கிறேன். திருமணத்தை பற்றி சொன்னார், அது ஒரு புனிதமானது என்று சொன்னார். ஆனால் அந்த புனிதத்தை எத்தனை ஆடவர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள்? அவருடைய கதையிலேயே தான் காதலித்து மணந்த மனைவி, அதாவது சித்தாரா ஏற்றுக்கொண்டிருக்கிற பாத்திரம் என்று நினைவு எனக்கு. அந்த மனைவியை இன்னொரு ஆடவரிடத்திலே போ என்று சொல்லுகின்ற அளவிற்கு திருமணத்தினுடைய மகிமை இருக்கிறது என்பதையும் நாம் மறந்து விடுவதற்கு இல்லை. எனவே நிதர்சனங்களை, உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அந்த நிதர்சனங்களை, உண்மைகளை தயங்காமல் துணிச்சலோடு எடுத்துச் சொல்லுகின்ற இயக்குநராக, பல இயக்குநர்களுக்கு வழிகாட்டியாக, ஆசானாக நம்முடைய அன்புக்குரிய பாலச்சந்திரன் அவர்கள் திகழ்கிறார்கள். ரயில் சிநேகம் தொலைக்காட்சி படத்தை எல்லா காட்சிகளுமே என்னை கவர்ந்த காட்சிகளாகும். நான் ரகுநாத ரெட்டியினுடைய ஒளிப்பதிவை மாத்திரம் சொல்லவில்லை, பாலச்சந்திரன் அவர்களுடைய சிந்தனை ஓட்டத்தை, அவருடைய கற்பனை ஆழத்தை நான் இரவு படம் பார்க்கிற நேரத்தில் கண்ணிமைக்காமல் அந்த படத்தை பார்த்ததற்கு, சோர்வின்றி அந்த படத்தை பார்த்ததற்கு அதுதான் மிக முக்கியமான காரணம். படக்காட்சிக்கு செல்லுகின்றார், அந்த படத்திலே ஒரு பாத்திரம் ஏற்றிருக்கின்றார், அவருடைய நிழல்கள் ரவி. படம் பார்க்க விரும்பாதவர் நண்பன் வலியுறுத்தி அழைத்துச் செல்கிறார். அங்கே போனால் டிக்கெட் கிடைக்கவில்லை. கருப்பு மார்க்கெட்டிலே டிக்கெட் வாங்கலாம் என்று எண்ணும் பொழுது ஒரு வாலிபன் இரண்டு டிக்கெட்டோடு இருந்து கொண்டிருக்கிறான். அவனிடத்திலே டிக்கெட் கிடைக்குமா என்று நிழல்கள் ரவி கேட்கும் பொழுது, நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன், வரவில்லை என்று தெரிகிறது, டிக்கெட்டை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று டிக்கெட்டை விற்க முனைகிற நேரத்தில் அவர் எதிர்பார்த்த ஃப்ரெண்டு வந்துவிடவே வா வா என்று அழைக்கிறான். நிழல்கள் ரவி அந்த ஃப்ரெண்டு யார் என்று பார்க்கும் பொழுது தன்னுடைய மகளாக இருக்கின்ற அந்த காட்சி. இப்படிப்பட்ட வியக்கத்தக்க திருப்பங்களை இயக்குனர் பாலச்சந்திரன் ஒருவரால் தான் நாட்டுக்கு திரையுலகத்திற்கு தர முடியும் என்று நான் நம்புகின்றேன். மற்றவர்களுக்கு அவரவர்களுக்கு தனிப்பாணி இருக்கிறது என்றாலும் கூட, இது போன்ற எதிர்பாராத திருப்பங்களை தருவதிலே பாலச்சந்திரன் அவர்கள் மிக வல்லவராக திகழ்கிறார். தன்னுடைய மகளை நிழல்கள் ரவி ஒரு அறையிலே போட்டு கூட்டி, ஏன் அவளை தானே சென்று கூட்டிக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுவதில்லை என்று சூடுரைந்து கொண்டு அந்த அறைக்குள்ளே இருக்கிற நேரத்தில் ஒரு பழைய டைரி அவளுக்கு கிடைக்கிறது. அந்த டைரியை படிக்க முனையும் பொழுது அதை படிக்கக்கூடாத தடங்கல்கள் ஏற்படுகிறது. பல மனக்குழப்பங்களுக்கு இடையிலே இறுதியாக அந்த டைரியை படிப்பதென்று முடிவெடுக்கிறாள். முடிவெடுத்து அந்த டைரியை படிக்கும் பொழுது அந்த டைரி தன்னுடைய தான் தந்தை என்று கருதி கொண்டிருக்கின்ற நிழல்கள் ரவியினுடைய டைரியாக இருக்கிறது. நான் தந்தை என்று கருதி கொண்டிருக்கிறேன் என்று குறிப்பிட்டேன். இன்னும் அதனுடைய 9வது படத்தொடர் வெளிவரவில்லை, இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும் கதை என்ற நம்பிக்கையிலே சொல்லுகிறேன். அந்த டைரியை படித்தால் அந்த டைரியினுடைய முடிவில் அதுவரையிலே பிளாஷ்பேக் காட்சிகள், தந்தையினுடைய கதை வருகிறது. கடைசியாக தன்னுடைய தந்தைக்கும் பவானி என்ற ஒரு பெண்ணுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது. அது என்ன ஒப்பந்தம் என்று தெரியவில்லை, அவர்களுக்குள்ளே என்ன உறவு என்று மகளுக்கு புரியவில்லை. சரி, இதற்கு முன்தேதி உள்ள டைரியை பார்க்கலாம் என்று 1973 டைரியை தேடி எடுக்கிறாள். 73 டைரியிலே டிசம்பர் மாதம் தான் எழுத தொடங்குகிறார். அந்த டைரியிலே வருகிற நிகழ்ச்சியில் அந்த பெண்ணின் பெயர் பவானி அல்ல என்பதும், அவள் பெயர் விஜயா என்பதும் வெளிப்படுகிறது. அந்த விஜயா தான் இதுவரையில் அந்த டைரியை படித்துக் கொண்டிருந்த
வீட்டுக்குள்ளே அடைபட்டிருக்கின்ற பெண் என்கின்ற ஒரு அற்புதமான திருப்பத்தை அங்கே உருவாக்குகின்றார். இது ஒரு காட்சிக்கு காட்சி இயற்கை வளம் கொஞ்ச உரைநடை பாடல்கள் அதிகம் இல்லாவிட்டாலும் தம்பி வைரமுத்துவனுடைய மனதுக்கினிய பாடல் வரிகள் நடிப்பு கதை அமைப்பு இயக்கும் திறன் இத்தனையும் கொண்டதாக ரயில் சிநேகம் அமைந்திருக்கின்றது. இந்த ரயில் சிநேகம் என்ற படத்தை பார்த்த பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் திராவிட நாடு பத்திரிகையில் எழுதிய சபலம் என்ற ஒரு கதை ஒரு சிறுகதை எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. அந்த சபலத்திலே ஒரு கதாபாத்திரம் ரயிலில் சிநேகம் பிடிப்பதற்காகவே அடிக்கடி ரயிலிலே போகிறவன். என்ன சிநேகம் என்பதை நான் விளக்க தேவையில்லை. அதை அந்த கதையை திராவிட நாடு பத்திரிகையிலே வெளியிட்டு விட்டு அண்ணா அவர்கள் என்னை பத்திரிகை வெளிவந்த பிறகு சந்தித்த பொழுது கேட்டார்கள், ஒரு நண்பருடைய பெயரை காஞ்சிபுரத்திலே வாழ்ந்த ஒரு நண்பருடைய பெயரை குறிப்பிட்டு அவரை வைத்து எழுதினாயா என்று அண்ணா கேட்டார்கள். நான் பெயரை எல்லாம் சொல்லுகிறதில்லை. அவரை வைத்து எழுதினாய் காஞ்சிபுரத்தாளர் அவரை வைத்து எழுதினாயா என்று அண்ணா அவர்கள் கேட்டார்கள். எனவே இந்த ரயில் சிநேகம் என்கின்ற அந்த பெயர் என்னுடைய மனதை கவர்ந்த பெயர். ஒரு சாதாரணமான ஒரு எளிமையான தலைப்பில் ஒரு அழுத்தமான கதை சமுதாயத்திற்கு தேவையான பண்பாடு மிகுந்த ஒரு கதையை நம்முடைய பாலச்சந்திரன் அவர்கள் ரயில் சிநேகம் மூலமாக வழங்கி இருக்கின்றார்கள். அது தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அந்த பதிவு செய்யப்பட்ட நாடா படத்தின் வாயிலாக பார்க்க இருக்கின்றார்கள். அது இங்கே வெளியிடப்பட்டிருக்கின்றது. அவர்கள் தொடர்ந்து தமிழகத்திற்கு கலை உலகின் மூலமாக ஆற்றி வருகின்ற தொண்டுக்கு நம்முடைய விசு அவர்கள் இங்கே சில விளக்குகளை 25 விளக்குகள் என்று கருதுகிறேன் அவைகளை பரிசாக இங்கே வழங்கினார்கள். நான் விசு வழங்கினார் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். பாலச்சந்தர் திருடுத்தனமாக கொடுத்து விட்டார் என்று குறிப்பிட்டார். விசு வாங்கி வழங்கினாரா அது திருடுத்தனமாக வழங்கினாரா? ஏன்னா விசு நல்ல நகைச்சுவையாளர் என்பதற்காக நான் நகைச்சுவையிலேயே அதை விமர்சிக்கிறேன். இல்லாமல் யாரையும் முன்படுவதற்காக அல்ல. ஆனால் விசு திருடிய காரணத்தால் தான் அந்த வெள்ளி விழா பரிசு வழங்கியிருக்கிறார். வேறு எதையும் அல்ல, பாலச்சந்திரனுடைய அன்பான இதயத்தை விசு திருடி இருக்கிற காரணத்தால் அந்த பரிசை அவர் வழங்கியிருக்கின்றார். பாலச்சந்தர் என்பார் தொடர்ந்து செலுத்தி வருகின்ற எந்த நிலையிலும் செலுத்தி வருகின்ற எந்த சூழலிலும் செலுத்தி வருகின்ற சோதனையானாலும் வேதனையானாலும் அந்த நேரத்திலும் கூட என்னிடத்திலே காட்டி வருகின்ற பரிவுக்கு பாசத்திற்கு நட்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து அவருடைய கலை தொண்டு தொடர்ந்து வாழ்க வாழ்க வெல்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.